அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு ஃபைரா தேசிய குழு சார்பில் கொரோனா காலத்தில் சென்னையில் சாலை ஓரங்களில் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் ஏழை எளிய மக்களின் பசி பிணியை போக்கும் ஃபைரா மதிய உணவு வழங்கும் திட்டத்தின் மூலம் 25ஆம் நாள் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நிறைவு. இன்று மீனம்பாக்கம் கருமாரியம்மன் கோயில் தெரு குளத்துமேடு குடிசை பகுதி மக்களுக்கு ஃபைரா நிறுவனர் தேசிய தலைவர் ஹென்றி அவர்களின் தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்து அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு தாமு அன்பரசன் ஊரக தொழில்துறை அமைச்சர் கலந்து கொண்டு 500 நபர்களுக்கு முகக்கவசம் மற்றும் பிரியாணி வழங்கி கொரோனா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஃபைரா தேசிய குழு பொறுப்பாளர்கள் சந்திரசேகர், ராஜசேகர், ஜெயச்சந்திரன், ஜவஹர், பிரசன்னகுமார், செல்வம், தமிழரசன், கண்ணன், கார்த்திக், பொன்குமார், மொய்தீன், ஆற்காடு தம் பிரியாணி ரமேஷ், மாரி, ரேஸ், கார்த்திக், பிரபாகர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கொடிய பெருந்தொற்று கொரோனா காலத்தில் சென்னையில் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் பசிப்பிணியை போக்கும் ஃபைரா மதிய உணவு திட்டத்தின் மூலம் அரசு ஊரடங்கு அறிவித்த நாள் முதல் தமிழகம் முழுவதும் எங்களுடைய ஃபைரா கூட்டமைப்பினர் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர். எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய குழுவின் சார்பில் சென்னையில் தொடர்ந்து கடந்த 25 நாட்களுக்கும் மேலாக தேவையுள்ள மக்களை கண்டறிந்து மதிய உணவு உள்ளிட்ட பல்வேறு நற்செயல்களை முன்னெடுத்து வருகின்றோம். இன்றைக்கு தமிழக அரசு சுயதொழில் மேற்கொள்கின்றவர்களுக்காக ஊரடங்கில் சில தளர்வளித்து அரசு உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் சென்னை சற்று ஓரளவிற்கு இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு 25வது தினத்தை முன்னிட்டு 750க்கும் மேற்பட்டவர்களுக்கு மாண்புமிகு ஊரக தொழில் வளர்ச்சித் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களின் சிறப்பு அழைப்பின் பேரில் மதிய உணவும் முகக்கவசமும் கை சுத்திகரிப்பும் கொரோனா பெருந்தொற்று குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு ஒருவேளை இந்த ஊரடங்கை நீடிக்குமானால் தொடர்ந்து எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய குழு களத்தில் நின்று இயலாதோர்க்கு ஈந்து இயன்றதை செய்வதற்கு நாங்கள் அனைத்து விதமான நலத்திட்டங்களையும் முன்னெடுப்போம் என்பதை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த கொடிய கொரோனா காலகட்டத்தில் கட்டுமான பொருட்களினுடைய உற்பத்தியாளர்கள் கொரோனாவை விட மிகப்பெரிய கொடிய செயலான விலை உயர்வு என்பதை 40-50 மடங்குக்கு அதிகமாக உயர்த்தியிருக்கின்றனர். எந்த விதத்திலும் உற்பத்தி பொருட்கள் விலை உயராத ஒரு சூழ்நிலையில் செயற்கையாகவே கட்டுமான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் செயற்கையான முறையில் மிகப்பெரிய கொடிய செயலை வீடு கட்டக்கூடிய பொதுமக்களுக்கும் கட்டுநர்களுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் ஏற்படுத்தி வருகின்றனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினுடைய கவனத்திற்கு இதை எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு கொண்டு சென்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் வீடு கட்டக்கூடிய பொதுமக்களினுடைய இல்ல கனவுகளை நினைவாக்கக்கூடிய வகையிலும் கட்டுநர்களினுடைய சிரமத்தை ஒப்பந்ததாரர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் கட்டுமான பொருட்களினுடைய கட்டுக்கடங்காத விலை வீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டுமென எங்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு வேண்டுகோளாக வைக்கின்றோம். முதல்வர் அவர்களும் நிச்சயம் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி விரைவாக இந்த கட்டுமான பொருட்களினுடைய விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் எங்களுடைய கூட்டமைப்பினர் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர். கோவையில் 240 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை இஎஸ்சி மருத்துவமனையில் எடுத்து அங்கு செவிலியர்கள் தினந்தோறும் 3 வேளை உணவு, முன்களப் பணியாளர்களுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட
அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் முகக்கவசம் உணவு அவர்களுக்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் போன்றவையை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய முன்னிலையிலே வழங்கப்பட்டது. சென்னையில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதேபோல தமிழகத்தின் ஏனைய பகுதிகளிலும் மதிய உணவு திட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு ஊரடங்கு உத்தரவை முடியும் வரை இந்த நலத்திட்டங்கள் தொடரும் என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் தேசிய தலைவர் ஆ. ஹென்றி. அதுதான் சார், செயற்கையான முறையில் கொரோனாவை விட மிக கொடிய செயலை உற்பத்தியாளர்கள் தற்பொழுது விலை உயர்வின் மூலமாக பெரிய ஒரு இழுக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய சுயநல லாபத்திற்காக எந்த வகையிலும் கட்டுமான உற்பத்தி பொருட்களினுடைய விலை ஒன்று உயர்ந்திருக்க வேண்டும். ரா மெட்டீரியலினுடைய ப்ரைஸ் அது எதுவுமே உயரலை, வெறும் எரிபொருள் மாத்திரமே உயர்ந்திருக்கிறது. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்காக மட்டுமே நீங்கள் எரிபொருள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த 5 ரூபா 10 ரூபா விலை உயர்வை கருத்தில் கொண்டு இந்த கொடிய சூழ்நிலையில் பொதுமக்கள், நீங்கள் கட்டுநர்களை விடுங்க, சாதாரண சாமானிய பொதுமக்கள் தங்களுடைய இல்லக் கனவுகளை நினைவாக்கி கொள்வதற்காக ஒரு 300 சதுரடியில் 400 சதுரடியில் அரசினுடைய தொகுப்பு வீடுகளை கட்டிக்கிட்டு வராங்க. 350 ரூபாய்க்கு விற்பனையான சிமெண்ட் ஊரடங்குக்கு முன்பாக தற்பொழுது 520 ரூபாய் விற்பனை செய்கின்றனர். இது எந்த வகையில் சரி என்பது தெரியவில்லை. அவர்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா, என்ன காரணத்துக்காக இப்படி விலை உயர்த்தியிருக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை. இப்படி இந்த உற்பத்தியாளர்கள் வந்து செயற்கையான முறையில் இந்த விலை உயர்வை வந்து எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறது. இல்லை, ஏற்கனவே நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு 36 கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. அதில் நீங்கள் முதல்ல இப்போதைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கட்டுமான பொருட்களினுடைய விலையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஒன்று. இரண்டாவது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாத வகையில் தமிழகத்தில் பதிவு கட்டணம் 4% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இது எந்த மாநிலத்திலுமே இல்லை. ஸோ பழைய நடைமுறைப்படி 1% பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும். முத்திரைத்தாள் கட்டணத்தை போர்க்கால அடிப்படையில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பெருந்தொற்று காலத்தில் அரசினுடைய வருவாயை பெருக்கக்கூடிய வகையிலும் இல்லக்கனவுகளை நினைவாக்குவதற்காக சொத்துக்களை வாங்குகின்றவர்களுடைய சிரமத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் முத்திரைத்தாள் கட்டணத்தையும் குறைக்கணும்னு சொல்லிட்டுருக்குறோம். அடுத்தது, இந்த சிமெண்ட் விலை உயர்வுக்கு காரணம் வந்து மத்திய அரசினுடைய சரக்கு மற்றும் சேவை வரி கொள்கையில் ஆடம்பர தங்கத்திற்கு கூட 3% தான் மைய மாநில அரசுகள் வரி விதிக்குது. ஆனால் அத்தியாவசியமான மனிதனுடைய தேவைக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையில் ஒன்றான உணவு உடை உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடங்களை வீடுகளை கட்டுவதற்கு தேவையான அத்தியாவசியமான சிமெண்ட்டுக்கு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளோ தெரியுங்களா? 28%. சிமெண்ட் முதல்ல அத்தியாவசிய பொருளா ஆடம்பர பொருளான்றதை பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் முடிவு செய்து மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொண்டு செல்லணும். இது வந்து அத்தியாவசியம்ன்றதை அவங்களுக்கு உணர்த்தி தங்கத்துக்கு நிகராக 3% அந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை குறைச்சாவே ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியும் சிறப்பாக இருக்கும். மக்கள் வீடு கட்டக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் வீடு கட்டக்கூடிய இப்போ 400 கிட்டத்தட்ட 300 ரூபாய் சிமெண்ட் விலைனா அதுக்கு 28% ஜிஎஸ்டி கட்டணும். அப்போ ஆல்மோஸ்ட்டு 84 ரூபாய் ஒரு மூட்டைக்கு சரக்கு மற்றும் சேவை வரி மட்டும் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஆனால் 300 ரூபாய்க்கு உதாரணத்துக்கு நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா வெறும் 4.50 ரூபா தான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இதை நாங்கள் பல முறை மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்ருக்கிறோம். அதே போல் எங்களுடைய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையில் கட்டிட திட்ட அனுமதியும் வீட்டுமனை பிரிவு அங்கீகாரம் கோரி நாங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது பல வருடங்கள் பல மாதங்கள் ஆகிறது. அதுக்கு ஒற்றை சாளர முறை என்று சொல்லக்கூடிய சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்து விரைவாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கணுன்ற கோரிக்கையும் நாங்கள் தொடர்ந்து வச்சிட்ருக்கிறோம். இந்த பெருந்தொற்று காலத்தினால் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நாங்கள் வைத்தால் மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது என்கின்ற காரணத்தினால் இப்போதைக்கு மக்களை மீட்பதற்கும் இயன்றதை இயலாத மக்களுக்கு நற்செயல்கள் மூலம் தொண்டாற்றுவதற்கு மாத்திரம் எங்களுடைய கூட்டமைப்பு முனைப்பு காட்டி முன்னெடுத்து வருகிறது. எதிர்வரும் காலங்களில் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட கட்டுமான துறையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் குறித்தும் மாண்புமிகு முதல்வருக்கும் மைய அரசுக்கும் நிதித்துறை அமைச்சருக்கும் இந்த பிரச்சனைகளை கொண்டு செல்வோம். நிச்சயம் நல்லதொரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து எங்களுடைய கூட்டமைப்பு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பிரச்சனைகளையும் முன்னெடுக்கும் என்பதை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.